ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் சைஸும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸோட சைஸ் பார்த்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். இப்போ கொரோனா வைரஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 0.125 மைக்ரான். கொரோனா வைரஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாலஸ்ட் வந்து 0.06 மைக்ரான் டு 0.14 மைக்ரான். இதோட லார்ஜ் சைஸ் மைக்ரான் லெவல் வந்து எவ்வளவு சின்னதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்க ஹேரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70 to 100 மைக்ரான் லெவல் இருக்கும். அப்போ கொரோனா வைரஸ் சைஸ் வந்து எவ்வளவு மைனியூட்டா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் பார்த்துருவோம். டைப்ஸ் ஆஃப் மாஸ்க்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரி மாஸ்க். சர்ஜரி மாஸ்க் வந்து மோஸ்ட் ஆஃப் காமன். இந்த சர்ஜரி மாஸ்க் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டஸ்ட்டு ஃபில்ட் பண்ணுற ஒரு மாஸ்க் மட்டும்தான். மாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சீரிஸ் இருக்கு. பி சீரிஸ் இருக்கு, என் சீரிஸ் இருக்கு, ஆர் சீரிஸ் இருக்கு. சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா N95 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் மட்டும் தான் 95% அந்த வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன் பேப்பர்ல. இந்த N95 மாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஏர் உள்ள அனுப்பும். அதனால இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இன்ஹேல் பண்ணுறது வந்து கொஞ்சம் லைட்டாக சிரமம் ஏற்படும். அதை தவிர்த்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுக்கு 95% வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ஸ்கல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு லாங் ஃபேஸ் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கவர்லாம் ஆகாது, சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்லாம் இருக்கும். இந்த மாஸ்க் வந்து மோஸ்ட் ஆஃப் கவர் ஆகுது, அதனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. இந்த பி சீரிஸ் என் சீரிஸ் மாஸ்க் கிடைக்கலாம் வந்து நீங்கள் நார்மலாக சர்ஜரி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சேஃப்டிக்காக. இருக்கும் போது வந்து டாப்லெட்ஸ் வந்து முதல்ல படும்போது அந்த மாஸ்க்கை கட்டி அப்படி கீழே போட்டு இன்னொரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கலாம். இந்த மாஸ்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் என் சீரிஸோட மாஸ்க் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ தமிழ்நாடோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி 3 கேஸ் வந்து கொரோனா வைரஸ் அட்டாக் இருந்தது. இன்னைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆனவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பேர் மட்டும்தான். இவங்க வந்து மொத்தமாக வந்து இம்போர்ட்டட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதன் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலை. இதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து சம்மர் கண்டிஷன் தான் வரப்போகுது, அதனால் வந்து கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. சண்டே வந்து காலில் 7 மணி to 9 வந்து 9 மணி வரைக்கும் யாரும் வந்து வெளியில் போகக்கூடாது சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் வந்து எமர்ஜென்சி கண்டிஷனாக வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா வந்து அவங்க மாஸ்க்கு வியர் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கை வந்து ஃபுல்லாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க, ஹைஜீனிக்காக இருங்க. இதெல்லாம் எதுவும் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து சேர விடாமல் தடுக்கிறாங்க. ஆக்சுவலாக மக்கள் வந்து சேர்ந்துருந்தால் வந்து இந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து மக்களை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் லெவல் வந்து ரொம்ப குறைக்க பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். எப்படி சேஃப்டியாகனு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் நான் வந்து என்னென்ன மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் செக்ஷன் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. டாடா.